வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னால் நம்ம ப்ளஸ் ஸ்டோன் ஃபிகரில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு ஃபிகரில் அதாவது ஸ்டாச்சு டைப்பாக சிலை மாதிரி தங்க சிலையாக எப்படி இருந்தால் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இதில் முதல்ல அந்த ஃபேஸ் மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறேன், அந்த ஃபிகர்லாம் அப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் கொஞ்சம் டீப்பாக வச்சு கொஞ்சம் ஒயிட் ஷர்ட்டு அதில் நம்ம லைட் போர்ஷன் லைட் ஓடுற போர்ஷனில் மட்டும் லேசாக ஃபஸ்ட் கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங் ரைட் சைட் எடுத்து வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம். இதை அடுத்தாப்பில் கொஞ்சம் டெப்த் போர்ஷனில் என்ன செய்யணுமா, எல்லோ ஆக்கர் கொஞ்சம் சேர்த்து லேசாக கூலாக இருக்கிறதுக்காக லேசாக கிரீன் சேர்த்துக்கலாம். எல்லோ ஆக்கர் எல்லோ லைட் கிரீன் டெப்த் வைக்கிறதுக்காக ஷேடோவுக்கு கொஞ்சம் எந்த ஆகிறோமோ ராசினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ராசினா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டெத்துன்னு கூட கிடைக்கும். இப்போவுமே ஸ்கெட்சில் அவுட்லைன் மறைந்தாப்பில் வைக்கக்கூடாது, அவுட்லைன் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். ராசினாவில் கொஞ்சம் பேட்ஷனாக சேர்த்துக்கலாம். பேட்ஷனாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும். டெப்த்து போர்ஷனுக்கு கொஞ்சம் பேட்ஷனாக சேர்த்து எந்தெந்த போர்ஷனில் டெப்த்து ஆக்டர்ஸ் கொடுக்கணுமோ அதில் கொஞ்சம் ராசினா சேர்த்து அந்த டெப்த்து கொஞ்சம் உட்படணும்.
பாடி ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் உங்களுக்கு இது மட்டும் போட்டு பார்ப்போம். அந்த ஸ்விட்சு மறையாமல் கொஞ்சம் டெத்தில் பேசிக்காக வச்சுக்கிட்டால் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுமா பேச மட்டும் பார்ப்போம் இனிமே. பேசுகிற முதல்ல அந்த முகம் அமைப்புக்கு அந்த டெப்த்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். டெத்தில் கழுத்தில் அந்த அவுட்லைனுக்கு கரெக்டாக வச்சு திருப்பினா விஷயம் தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் டெத்து வைக்க போகிறேன். இப்போ பேச மட்டும் காட்ட போகிறேன், மற்றெல்லாம் இப்போ உட்காந்து பார்க்குறேன். பேசல முதல்ல மெயில் வந்து கண்ணு தான், அந்த டெத்து கரெக்டாக அந்த லைட் ஸ்கெட்சை அவுட்டை மாறாத அளவுக்கு முதல்ல பண்ணுறோம். இது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு மேற்கொண்டு டெத்து கூடுறது ஸ்ப்ரே பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ராசினா பன்சினா வச்சு பிடிச்சி அந்த திருத்தில் கொஞ்சம் கூட்டிக்கிறோம். ஸ்டேச்சுனால டெத்து வந்து லைட்டில் ரெண்டு பக்கமும் மூக்கில் இருந்ததுன்னா ரெண்டு சைட்லேயும் இருந்ததுன்னா எடுப்பாக வரும். ஒரு சைடில் லேசாக வைக்கலாம், இன்னொரு சைடில் டெத்து கொடுத்தாக்கலாம். நேச்சராக உள்ள ஸ்டேச்சு உள்ள லைட்டிங் வந்து
அது வித்தியாசமாக இருக்கும். நம்ம இங்கே வந்து பொதுவாக கமர்ஷியலாக செய்கிறோம், கமர்ஷியலாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேச்சர் ஸ்டேஜ் லைட்டிங் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதை விட வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து கமர்ஷியல், அழகாக இருக்கணும், அதே சமயத்தில் லைட் அண்ட் டெப்த் கிடைக்கணும். வாயெல்லாம் சாதாரணமாக எந்தோ டெப்த்து டெப்த்து தான் இருக்கும். இது கமர்ஷியல் பண்ணும்போது சிவப்பு கூட வைக்கலாம், சிவப்பு கூட வந்து வாய் மாதிரி கூட போட்டு அது அழகாக இருக்கிறதுக்காக செய்கிறோம். சிவப்பு கூட வைக்கலாம்மா. சரி, சிவப்பு இப்போ வைக்கிறது இல்லை, நம்ம கமர்ஷியலாக செய்யும்போது சிவப்பு வச்சா நான் அழகாக இருக்கும். இன்னும் அதிகமான டெப்த்துக்கு ராசினா ரா அம்பர் பேன்சீனா இன்னும் சேர்த்துக்கலாம். பேன்சீனாவோட பேண்ட் அம்பர் கொஞ்சம் சேர்த்தாலும் இன்னும் டெப்த்து நல்லா இருக்கும். கண்ணு இருந்தாலே ஸ்ப்ரே பண்ணலாம், முடிச்சுட்டு தான் போடுறது. இப்போ நம்ம சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கண்ணு போட்டேன். இன்னும் ஸ்ப்ரே வேறு போட்டு நிறைய இருக்கேன், வச்சுருந்தா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கமர்ஷியலாக வரும்போது மக்கள் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன், கவர்ச்சியாக இருக்கணும். அந்த கவர்ச்சி வர்றதுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பேண்ட் அம்பரில் தனி பேண்ட் அம்பரில் வைக்கலாம், மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸ்டேஜ் வரும்போது ஹேரும் எல்லோவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பெரிய கமர்ஷியலாக ஒப்பனதுனால இது ஹேர் வந்து டார்க்காக பேண்ட் ராம்பர் வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இல்லை எல்லோ கரை மாட்டோம்னா ஃபினிஷிங்காக தெரியாது. கொஞ்சம் காய காய ஒர்க் பண்ணது தான் கலர் ஏறும். ஈரமாக இருந்தால் போஸ்டர் கலரில் அப்படி இதாக இருக்காது.
இந்த கண்ணில் சிவப்பெல்லாம் காட்டுறதுக்கு ஸ்டேச்சில் போட்டது இருந்தால் ஸ்டேச்சில் இருக்காது. ஆனால் நம்ம கவர்ச்சியில் இருக்கிறதுனால நேச வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேக்ஸிமம் டெப்த்து கிரிம்சன் பிளாக்கு கொஞ்சம் சேர்த்து ரொம்ப கண்ணுக்கு மூக்கு டெப்த்துக்கு வாய் டெப்த்துக்கு வைக்கலாம். ஒரு முந்தைய லைட் அண்ட் ஷேடாக போடலாம். லைட் அண்ட் போட்டால் கூட நம்ம கமர்ஷியலாக போடுறதால அது ஒரே டெப்த்தாக மட்டும் வைக்கிறோம். ஹேர் ஒர்க் பண்ணும்போது எல்லோ ஸ்டேஷன் சொன்னால் எல்லோ வச்சாலும் எல்லோரையும் கொண்டு வந்து எடுத்துக்கலாம். கமர்ஷியலுக்காக கிரிம்சன் பிளாக் சேர்த்து கொஞ்சம் வைக்கலாம். நமக்கு வேண்டியது படம் அழகாக இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன்.
I was at a light and shadow. கொஞ்சம் விட கொஞ்சம் ஒயிட் தனி ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் எல்லோ சேர்த்து எல்லோ ஒயிட்டாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பேசிக்காக தான் காட்டுறேன், இன்னும் ஸ்மூத்தாக ஃபினிஷிங் காட்டணும்னா இன்னும் டைம் ஆகும். அதான் இப்போ கொஞ்சம் லைஃப் வச்சு இந்த லேசாக ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நெத்தியில் கொஞ்சம் லைட் வச்சுடும், அது மூக்கு மூக்கு சென்டரில் சென்டர் பண்ணாமல் கொஞ்சம் இந்த பக்கம் லை இடது பக்கம் லைட்டில் இடது பக்கம் கொஞ்சம் கோல் ஆகிடும். ஸ்டேச்சு இப்போ ஸ்டேச்சு வந்து நேச்சராக இவ்வளோதான் லைட் இந்த ஸ்டேஜ் இவ்வளோதான் வரும்னு சொல்லி பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு ஸ்டேச்சு வச்சு பார்த்து லைட் எப்படி இருக்குதோ பார்த்து செய்யணும். இது நம்ம கமர்ஷியல் அப்படி செய்கிறார், அழகாக இருக்கிறோம் அதே சமயத்தில் ஸ்டேச்சு டைப்பில் தெரியணும் அப்படிக்காக பார்க்குறோம்.
ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். சாமி படத்தில் சிரிப்பு தான் முக்கியம், சமாளிக்கணும்னா கவர்ச்சியாக தெரியும். நம்ம எல்லாமே ப்ரஷ் ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்ப்ரே பண்ணி பண்ணோம்னா இன்னும் ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். குரூப் பண்ண பண்ண அழகு கூடிக்கிட்டே வரும், சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக சீக்கிரம் முடிக்கிறேன். இன்னும் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணுவதற்கு இந்த ஸ்ப்ரே அடிச்ச முடிஞ்சோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும்.
கொஞ்சம் கண்ணை முடிச்சு பார்ப்போம். ஸ்டெச்சு வைக்கிறதால ரொம்ப பிளாக் வைக்க வேண்டாம், பிளாக்கு ரொம்ப இருக்காது, கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாகவே முடிச்சிருவோம். கொஞ்சம் எல்லாமே ப்ரௌனிஷாகவே கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வச்சு முடிப்போம். கலர் டெப்த் எடுத்துக்கணும், அந்த டெப்த்து ஒர்க் பண்ண கண் மூக்கு வாய் கழுத்து எல்லா இடத்துக்கும் அதே இடத்துல அந்த ஒர்க் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் நமக்கு அது எவ்வளோ டெப்த் இருக்குங்கிறது போய்கிட்டோம், வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம். மூக்குத்தி மூக்குத்திக்கு டெப்த்து, மூக்குக்கு டெப்த்து, வாய்க்கு டெப்த்து, செடிப்புக்கு கொஞ்சம் புளிய விடாமல் இருக்கிறோம். ஷேடோ போர்ஷன் இந்த சைடில் விட இந்த சைடில் கொஞ்சம் கூடுதலாக வைக்கலாம். மூக்கரை இந்த சைடு வரும், இந்த சைடு கொஞ்சம் கூடுதலாக விடலாம். மூக்கு பள்ளம் உங்களுக்கு டைம் கிடைச்சது தான் இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கு. நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டைம் பார்க்கறதுக்கு டைம் வேணும். அதனால் பேசிக் முதல்ல எந்த அளவுக்கு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இதில் திருப்பி ஸ்ப்ரே பண்ணி லைட் வச்சு திருப்பி திருப்பி அழுக்கு போகும்போது இன்னும் பிரைட்னஸ் கூடும். இது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்த பெரியவங்க பெரிய ஓவியர்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்த மேக்ஸிமம் இது மாதிரி செய்கிறாங்க. படத்தில் ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஃபிகருக்கு அழகாக கொடுக்கறது ஆர்னமெண்ட்ஸ் தான். அந்த ஆர்னமெண்ட்ஸு எவ்வளோக்கு நல்லா இருக்குதோ அவ்வளோ
ஆறு மணிக்கு டெத்து. இதில் டீப் எல்லோ ஒயிட் ஷர்ட்டு அந்த இது டிசைன் ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லோ ஹைலைட் வச்சு எல்லோ ஒயிட் ஷர்ட் ஹைலைட் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஒர்க் பண்ணல, ஃபேஸ் மட்டும் பார்க்குறோம். படம் வந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கு ஒர்க் பண்ணுறது நாளைக்கு பார்த்தோம்னா அதில் ரெண்டு குறை கரையும், அது திருப்பி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி வச்சு வச்சு ஒர்க் பண்ணோம்னா அது மேக்ஸ் நம்ம ரசித்து ஒர்க் பண்ணலாம். ஒரே நேரத்தில் பெரிய ஓவியர்கள் செய்வாங்க, அது எல்லாருக்கும் முடியாது. மகாலட்சுமி வந்து லேசாக புட்டு முதல் வச்சிடும். இதுமா பேசி உங்களுக்கு வந்தாலும் சேர்த்து ஒர்க் பண்ணால் தான் கவர்ச்சி நல்லா இருக்கும். இன்றைக்கு ஃபேஸ் ஒர்க் பண்ணுற அடிப்படையாக முதல்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதை ஸ்ப்ரே அடித்து ஃபினிஷ் பண்ணலாம், அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது உங்களும் உங்களும் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அடுத்தபடி பார்ப்போம். வணக்கம்.